சில நாட்களுக்கு முன்பு தலித் இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டின் போது அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் தமிழின எழுச்சிக்கு ஒடுக்குமுறை விதிக்கும் வகையிலும் ஆண்டாண்டு காலமாக தாழ்ந்து கிடக்கும் சமுதாயம் எழுச்சி பெறாத வகையில் ஒரு சில ஒடுக்குமுறை கருத்துக்களை திணித்து தமிழகத்திலே பேசி வருகின்றார். அது முற்றிலும் தவறான செயல். அது மட்டுமின்றி தமிழகத்திலே உள்ள சிவ ஆலயங்கள் மற்றும் விஷ்ணு ஆலயங்களை இழுத்துவிட்டு புத்த விகாரங்களை வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தியலை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் மக்கள் அப்படின்னு சொன்னாலே அவன் இந்துக்கள் தான். இந்து தலித்துன்னு சொன்னா இந்து, அந்த தலித்துன்ற பேரு இல்லை அப்படின்னு அவன் மைனாரிட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து தலித்துன்னுலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அது இந்துன்ற சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய எனக்கு பேசுறதுன்றது அது வெக்கக்கேடான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு முடிவு எடுத்தால் தெளிவாக இருக்கணும். இஸ்லாமியனுக்காக பேசுகிறான் அப்படின்னா நீ இஸ்லாமியாக மாறிடணும். நீ கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிற அப்படின்னா கிறிஸ்தவனாக மாறிடணும். நீ இந்துவாக இருந்துக்கிட்டு மற்ற மதத்துக்கு போகிறேன்னா காசுக்கோ பணத்துக்காக போகிறேன்ற அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி ஆர்கே நகர் தொகுதியிலே ஒரு மாபெரு எழுச்சி கூட்டத்தையும் உருவாக்கி இன்றைக்கி டெபாசிட் இல்லாமல் தூக்கி போயிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்துக்கள் வந்து முட்டாளாக இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரையும் ஏமாற்றி காசை கொடுத்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். நீ நெத்தியில் பொட்டு வைக்கிற மட்டும்தான் இன்றைக்கி தமிழகத்தில் எங்கேயுமே எங்கேயுமே எம்எல்ஏ ஆக முடியும். நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடியவனும் இந்து உணர்வு உள்ளவனும் மட்டும்தான் நீ தமிழகத்தையும் ஆக முடியுமே தவிர இனி இந்து எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்